சாயிரம் வாழ்க்கை ஏதாவது ஒன்றை இழக்க வைக்கத்தான் செய்யும். எது நடந்தாலும் முடிந்தவரை போராடலாம், முடிந்தவரை போராடிக்கொண்டே இருக்கலாம். ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம் சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என்னன்ப பிள்ளையே, நீ நினைத்து கூட பார்த்திராத அளவுக்கு வாழ்வு உனக்கு பிரம்மாண்ட மாற்றத்தை நிச்சயமாக ஏதாவது ஒன்றை சுவாரஸ்யமாக கொடுக்கும் என்பதை நம்பிக்கையோடு நம்பு. நம்பிக்கையோடு இரு. நேரமும் வாய்ப்பும் எல்லோருக்கும் எப்பொழுதும் கிடைத்து கொண்டுதான் இருக்கிறது. எல்லோருக்குமே வாய்ப்பு கிடைத்து கொண்டுதான் இருக்கிறது. முயற்சி எடுப்பவர்கள் மட்டுமே அவர்கள் நினைத்ததை நிச்சயமாக அடைகிறார்கள். எனவே முயற்சி எடு என் பிரியமே. முயற்சி எடுப்பவர்களுக்கு மட்டுமே நினைத்ததை அடைவதற்கான வெற்றி வாய்ப்பு மிக பிரம்மாண்டமாக காத்திருக்கிறது. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சிரித்து கொண்டே கடந்து செல்ல கற்றுக்கொள். எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் புன்னகையோடு அதை கடந்துவிடு. எல்லாம் ஒரு நாள் மாறும் என்ற நம்பிக்கையோடு கடந்துவிடு. எதுவுமே சுலபமில்லைதான், எதுவுமே சுலபமாக கிடைத்து விடாதுதான். ஆனால் எல்லாமே கிடைக்கக்கூடியதுதான், சாத்தியமாக கூடியதுதான் என்பதை தீர்க்கமாக நம்பு. சில வெற்றியை எட்டி பிடிப்பதற்கு சில துன்பங்களை சகித்து கொண்டுதான் ஆக வேண்டும். மனதை எப்பொழுதுமே கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டவர்களுக்கு ஒருபோதும் தவறான வழியில் செல்வதே இல்லை அந்த மனம். நீ செய்யும் தவறுக்கு எதிர்பாராத நேரத்தில் தண்டனையும், எதிர்பாராத நேரத்தில் தண்டனையும், நீ செய்யும் நன்மைக்கு தகுந்த சமயத்தில் உதவியும் நிச்சயமாக கிடைக்கும் என் பிள்ளையே. உன்னுடைய வளர்ச்சியை தடுக்கும் தடைகளை தகர்த்து எரிந்துவிடு. இன்று நீ அனுபவிக்கும் இன்பமும் துன்பமும் உனக்கு நிரந்தரம் அல்ல என்பதை புரிந்து கொள். எதுவுமே நிரந்தரம் இல்லாத பொழுது உனக்கு துன்பம் மட்டும் உன்னிடம் நிரந்தரமாக இருந்துவிடப் போகிறதா? நீ செய்யும் நன்மையும் தீமையும் நிரந்தரமானது. அதனால் நன்மையை செய்து கொண்டே இரு. உனக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் அது நிச்சயமாக உன்னை காத்து ரட்சிக்கும். அதே போல நீ செய்யும் தீமையும் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை வந்து சேர்ந்தே தீரும் என்பதை தீர்க்கமாக முடிவு செய்து கொள். இன்று இல்லாவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் அதற்கான பலன் நிச்சயமாக உனக்கு கிடைத்தே தீரும். பார்க்க கண்களை கொடுத்த இறைவன், பார்ப்பதற்கு கண்களை கொடுத்த இறைவன் பார்க்காமல் இருக்க இமைகளையும் கொடுத்திருக்கிறான் என்பதை புரிந்து கொள். மூட வேண்டிய இடத்தில் உன்னுடைய இமைகளை வைத்து உன் கண்களை மூடிவிடு. இரண்டையும் சரியான நேரத்தில் பயன்படுத்த தெரிகிறதோ, யாருக்கு பயன்படுத்த தெரிகிறதோ அவர்கள்தான் மிக சிறந்த அறிவாளி என்பதை புரிந்து கொள். வாழ்க்கையும் ஒரு வகையான கனவுதான். உண்மை தெரிந்தவர்களுக்கு உன்னை ரசித்து கொள்ள கற்றுக்கொள். உண்மை தெரிவதற்குள் உன்னை ரசித்து கொள்ள கற்றுக்கொள். வாழ்வும் அழகானதுதான். உன்னுடைய எண்ணமும் சிந்தனையும் செயலும் தெளிவாக இருக்கும் பட்சத்தில் யாராலும் உன்னை வீழ்த்திவிடவே முடியாது. யாருமே உன்னை வீழ்த்தவே முடியாது. சாதிக்கவே முடியாத இலக்கை வாழ்க்கை கொடுக்கும் பொழுது, அந்த வாழ்வு உனக்கு கொடுக்கும் பொழுது, அழிக்கவே முடியாத தடயத்தை அந்த வாழ்க்கையில் பதிய வைத்துவிட்டு செல்வதுதான் உன்னுடைய வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு சென்றதற்கான அடையாளம் என்பதை புரிந்து கொள் என் பிரியமே. ஒவ்வொரு விடியலும் உனக்காக இல்லை என்றாலும் கூட விடியலுக்கான ஏதோ ஒன்றை உனக்காக தந்துவிட்டுதான் செல்கிறது என்பதை புரிந்து கொள். ஆம் என் பிள்ளையே, தயங்குபவர்களுக்கும் பயப்படுபவர்களுக்கும் இந்த உலகில் எதுவுமே சாத்தியமே கிடையாது. துணிவும் முயற்சியும் தான் தன்னம்பிக்கையின் உச்சக்கட்டம் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. தன்னம்பிக்கையோடு இரு.
முயற்சி செய்து கொண்டே இரு, துணிவாக இரு, எல்லாமே உனக்கு சாதகமாக நிகழும்படி அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். உன்னுடைய வெற்றியின் முதற்படியும் அதுதான். தோல்விகள் இல்லாமல் வெற்றியை அடைந்துவிடவே முடியாது. தோல்விகள் இல்லாமல் வெற்றியை அடைந்துவிடவே முடியாது என் பிரியமே. உன்னுடைய வாழ்வு மிகவும் சவால்கள் நிறைந்ததுதான். எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் கூட நீ உன்மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை மட்டும் எந்த நொடியும் இழந்து விடாதே. கடைசி வரை உனக்கு துணையாக வரும் ஒரே ஒரு உறவு நீ உன்மீது வைத்திருக்கும் நம்பிக்கை மட்டும்தான். பாதைகள் மட்டுமே என்றுமே வெற்றியை தீர்மானிப்பதில்லை என்றியமே. பயணிப்பவரின் முயற்சிகளே வெற்றியை தீர்மானிக்கிறது என்பதை புரிந்து கொள். தோல்வி என்பது கேவலமும் அல்ல, அவமானமும் அல்ல. தோல்வி என்பது அவமானம் கிடையாது என்றியமே. தோல்வி என்பது அனுபவம்தான் என்பதை எடுத்துக்கொள். தோல்வி வரும் பொழுது கவலைப்படாமல் அவமானப்படாமல் இருக்க கற்றுக்கொள். எனக்கு தேவையான அனைத்தையும் நானே பெற்றுக்கொள்வேன் என்று நினைப்பவர்கள்தான் உறுதியான வெற்றியை நிச்சயமாக பெறுவார்கள் என்பதே நிதர்சனமான உண்மை. பயத்தின் முடிவில்தான் துணிச்சல் பிறக்கும். கஷ்டம்தான் இஷ்டப்பட்டதை அடைய வழிவகுக்கும். எதிரியை கண்டு அஞ்சாமல், கஷ்டத்தை கண்டு துவண்டு விடாமல், பிரச்சனைகளை கண்டு துவண்டு விடாமல் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமாகவே காத்திருக்கிறது. இதுநாள் வரை நீ பட்ட கஷ்டம் எல்லாம் போதும், இதுநாள் வரை நீ சந்தித்த அவமானங்கள் எல்லாம் போதும், இதுநாள் வரை நீ பட்ட துன்பங்கள் எல்லாம் போதும், இதுநாள் வரை நீ அனுபவித்த வேதனை எல்லாம் போதும். உன்னுடைய அனைத்து துன்பங்களையும் வேதனைகளையும் நினைக்க நினைக்க என் மனப்படும் பாட்டை யாருமே சொல்ல முடியாது, யாருமே அதை விவரிக்கவும் முடியாது. குழந்தையே, போனது எல்லாம் போகட்டும், முடிந்தது எல்லாம் முடியட்டும். உன் வாழ்க்கையில் நீ இதுவரை பட்டதெல்லாம் இதோடு முடிந்து போகட்டும். இனி உனக்கான வாழ்வு பிரகாசமாக அல்ல, மிக பிரகாசமாக காத்து கொண்டிருக்கிறது பிள்ளையே. கவலைப்படாதே என் பிள்ளையே, உன்னுடைய இதயத்தின் சத்தம் நன்றாகவே, ஏன் மிக நன்றாகவே எனக்கு கேட்கிறது. நீ பெற்ற அவமானங்கள், நீ பெற்ற தோல்வி, நீ பெற்ற துன்பங்கள் எல்லாம் நாளை உன்னுடைய வெற்றிக்கான விதைகளாகவே இருக்கும், உரங்களாகவும் இருக்கும். உன்னுடனேயே நான் இருந்து உன்னை காப்பதுதான் என்னுடைய வேலை என் பிள்ளையே. இந்த உலகத்தில் இயங்கும் அனைத்துமே என்னுடைய கட்டளைப்படிதான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. என் திட்டப்படிதான் எல்லாம் சுபமாக நடந்து கொண்டிருக்கிறது. நீர், நிலம், காற்று, பூமி, ஆகாயம், பிரபஞ்சமே இந்த ஒரு என் கட்டளைக்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறது. என்னுடைய அசைவுகளுக்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள். குழந்தையே, நான் உனக்காகவே அவதரித்தவன் என்பதை புரிந்து கொள். தினமுமே உன்னுடைய கர்ம பலன்களை குறைப்பதற்கான வேலையில்தான் நான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. உன்னுடைய கஷ்டங்களையும் உன்னுடைய தேவைகளையும் என் காலடியில் விட்டுவிட்டு நிம்மதியாக இருந்துவிடு. என்னை முழுவதுமாக சரணாகடை அடைந்தார் அவர்கள் வெறும் கையோடு சென்றதாக ஆதாரமே எங்குமே இல்லை. பிரார்த்தனையும் நம்பிக்கையும் கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள்தான். ஆனால் நடக்கவே நடக்காது என்று நீ நினைத்த விஷயம், நிறைவேறவே ஏறாது என்று நீ நினைத்த விஷயம், முடியவே முடியாது என்று நீ நினைத்த விஷயத்தை தான் மிக சுலபமாக நிறைவேற்றுவேன் உன் சாயிநாதர் என்பதை மறந்துவிடாதே. என்னை அவ்வளவு சாதாரணமாக நினைத்தும் விடாதே. நீ தினமும் என்னிடம் மன்றாடி கேட்கிறாய், அப்பா, நான் படும் கஷ்டங்களுக்கு ஒரு முடிவே இல்லையா? என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இந்த நரக வேதனை? இந்த நரக வேதனை என் வாழ்வில் முடியவே முடியாதா என்று நீ தினமும் என்னிடம் கதறுகிறாய். உன்னுடைய அழுகுரல் கேட்டது,
உன்னுடைய கர்மாவின் வலிமைகளால் தான் இவ்வளவு போராட்டங்களையும் நீ சந்தித்து கொண்டிருக்கிறாய் என்பதை மறந்து விடாதே குழந்தையே. உன்னுடைய வாழ்க்கை மாறும் நேரம் வந்துவிட்டது. எல்லாம் சரியாகும் நேரமும் கூடி வந்திருக்கிறது. நீ பட்ட வேதனையெல்லாம் தீரும் நேரமும் நெருங்கி கொண்டிருக்கிறது குழந்தையே. பொறுமையாக காத்திரு குழந்தையே, நம்பிக்கையோடு காத்திரு. உனக்கானது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன் கைகளுக்குத்தான். அதை தடுக்க யாருமே முடியாது. அதை உன்னிடம் கொடுக்கும் வேலையை உன் சாயப்பா ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். பின் ஏன் இந்த மனக்குழப்பம் உன்னுள்? அடுத்த என்ன செய்வதென்று தெரியாமல் தவிக்காதே. உன் வாழ்க்கையில் நீ திறம்பட போய்கொண்டே இரு, ஓடிக்கொண்டே இரு. அடுத்து என்ன நடக்க வேண்டுமோ, என்ன உன் வாழ்க்கையில் நிகழ வேண்டுமோ அது நிகழ்ந்தே தீரும், நடந்தே தீரும். நான் அதை நடத்தி காட்டுகிறேன். சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நீ உன் மனதை திடப்படுத்தி கொள்ள வேண்டும். அதிலேயும் போராடி தோற்பதும் நேர்மையாக பயணித்து தோற்பதும் வெற்றிதான் குழந்தையே. தோற்றுவிட்டோம் என்று கலங்காதே. ஏனென்றால் நீ நேர்மையாகவும் இருந்தால் நேர்மையாகவும் இருந்தாய், போராடியும் பார்த்து விட்டாய். ஆனாலும் உனக்கு தோல்வி வந்ததென்றால் அது வெற்றியின் ஆதாரமே, வெற்றியின் ஆரம்பமே என்பதை புரிந்து கொள். உனக்கு வேண்டியதை, உனக்கு என்ன வேண்டுமோ அதை நீதான் முயற்சி சென்று அதை அடைய வேண்டும். அப்பொழுதுதான் அந்த அடைவதில் உள்ள மகிழ்ச்சி உனக்கு மிக பக்குவமாக புரியும். நான் இருக்கிறேன் எப்பொழுதும் நிழலாகவே. உன்னுடைய எல்லா சூழ்நிலைகளும் நான் உனக்கு துணையாகவே இருப்பேன். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. உன் வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை நிச்சயமாக, சர்வ நிச்சயமாக அடைவாய். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். எத்தனை கனவுகள்தான் உன் வாழ்க்கையில், அந்த அத்தனை கனவுகளையும் அறிந்து வைத்திருக்கிறேன் உன் சாயிநாதர் என்பதை மறவாதே என் பிள்ளையே. அதை தகுந்த நேரத்தில் உன் கனவுகளை எல்லாம் உனக்கு நிஜமாக்கி தருவேன் உன் சாயிநாதர். நீ கேட்டது அனைத்தையும் நான் கொடுப்பேன். என்னுடைய உதவியையும் அன்பையும் அருளையும் ஆசிர்வாதத்தையும் அள்ளி அள்ளித்தர நான் காத்துக்கொண்டுதான் இருக்கிறேன். வாழ்க்கையில் மாற்றம் வர வேண்டும் என்று நினைத்தால் மட்டும் வராது என் பிள்ளையே. அதற்காக நீ உழைத்து கொள்ள வேண்டும், பாடுபட வேண்டும், நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும். அப்படி இருந்தால் வாழ்க்கையில், உன் வாழ்க்கையில் மாற்றம் நிச்சயமாக வரும். எது நடந்தாலும் நம்பிக்கையோடு எதிர்த்து நின்று போராடு. எது வந்தாலும் திடமாக இரு. எது வந்தாலும் மனதை திடமாக வைத்திருக்க பழகு. சிறு சிறு கற்களாக எடுத்து போட்டாலும் காலம் கடந்து பார்க்கையில் ஒரு கோட்டையே உருவாகிவிடும். காலம் அனைத்தையும் மாற்றும் வல்லமை உடையது. அந்த காலத்துக்கு மாற்றம் ஒன்றே மாறாதது குழந்தையே. ஆம் குழந்தையே, கூடிய விரைவில் அதிர்ஷ்டம், இன்ப அதிர்ச்சி எல்லாம் ஒன்று சேர்ந்து உன் வீட்டு கதவை தட்டத்தான் போகிறது. ஒரு நாளும் எடுத்த முயற்சியிலிருந்து விடுபட நினைக்காதே. உன் கால்களை பின்னோக்கி எடுத்து வைக்க எண்ணவும் எண்ணாதே. விடாப்பிடியாக அந்த காரியத்தில் முழுவதுமாக உன்னுடைய கவனத்தை செலுத்தி செயல்பட துவங்கு. நான் உனக்கு துணையாக எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பேன். விடாமுயற்சிக்கு வெற்றி கிடைக்கும். விடாமுயற்சிக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். என் அன்பு குழந்தையே, கூடிய விரைவில் நல்ல செய்தி. இது நாள் வரை எதற்காக காத்து கொண்டே இருந்தாயோ, என்னிடம் என்ன பிரார்த்தனை வைத்து கொண்டே இருந்தாயோ, அது உன்னை சேரும் நேரம் நெருங்கி இருக்கிறது. உன்னை சர்வநிச்சயமாக வந்து சேரத்தான் போகிறது. உன் மனதில் உள்ளது இதுதானே? நான் உள்ளதை உள்ளபடி சொல்லிவிட்டேனா? நான் கூறுவது சர்வ நிச்சயமாக பலிக்கும். உன் சாயப்பாவின் வாக்கு என்றுமே பொய்யாகாது. நான் இருக்கிறேன். நான் உன்னுடனேயே இருப்பேன். உன்னுடனேயே எப்பொழுதும் இருப்பேன். கவலைப்படாமல் இரு. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும்படி நான் பார்த்து கொள்கிறேன். எல்லா திசைகளிலும் நான் உன்னை சூழ்ந்து நிற்கையில் நீ எதற்காக பயப்படுகிறாய்? எனது பிடியிலேயே இருந்து கொண்டிருக்கிறாய். நானே உனக்கு அனைத்துமாக இருந்து கொண்டிருக்கிறேன்.
எனவே வாழ்வை பார்த்து பயப்படாதே. வாழ்வு என்பது ஒரு பாடல் போன்றது, பாடிப்பார். வாழ்வு என்றது ஒரு விளையாட்டை போன்றது, விளையாடிப்பார். வாழ்வு என்பது ஒரு தன்னம்பிக்கை போன்றது, சாதித்து காட்டு. வாழ்வு என்பது ஒரு கனவு போன்றது, அதை நிஜமாக்கி காட்டு. வாழ்வு வாழ்வதற்கே, சந்தோஷமாக அந்த வாழ்வை வாழ்ந்துவிட்டு போகலாமே. எந்த ஆபத்து உன்னை நெருங்கினாலும் அதிலிருந்து நீ காப்பாற்றப்படுவாய், இதில் எந்த சந்தேகமுமே உனக்கு வேண்டவே வேண்டாம். நீ வேண்டியதை, பிரார்த்தனை செய்ததை, நீ ஆசீர்வாதமாக கேட்டதை நான் தராமல் எங்கு செல்லப் போகிறேன்? உனக்கு வேண்டியதை தருவதற்காகவே நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். என் பிள்ளைக்கு தராமல் வேறு என்னத்தான் வேலை இருக்கிறது எனக்கு? நான் அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டே இருக்கிறேன். உனக்கு தேவையானதை சரியான நேரத்தில், சரியான சமயத்தில் உனக்கு நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். எனவே தைரியமாக இரு. அமைதியும் சந்தோஷமும் உன்னிடம்தான் இருக்கிறது. அதை உன்னில் இருக்கும் உன்னை தேடிக்கொண்டே இரு. மற்ற இடத்தில் அதை தேடுவதை நிறுத்திவிடு. சந்தோஷமும் நிம்மதியும் உன் முகத்தில் எப்பொழுதுமே இருக்க வேண்டும். அதுதான் உன் சாயப்பாவின் ஆசையும் கூட. சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை உனக்கு ஏன் மனக்கவலை? சாய்ராம், சாய்ராம். மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம் எல்லாமே நம்மிடத்தில்தான் இருக்கிறது. நம்மிடம் அது இருக்கும் பொழுது நமக்கு அது பெரிதாக தெரியவில்லை. நம்மிடமிருந்து அது சென்றுவிட்டால் மீண்டும் அது நம்மிடம் வந்து சேரும் பொழுது அளவில்லாத ஆனந்தமும் மகிழ்ச்சியும் நம்மிடம் வந்து சேரும் என்பது உண்மையிலும் உண்மை. ஒரு ஊரில் ஒரு பெரிய கோடீஸ்வரர் வாழ்ந்து வந்தார். அவனிடம் இல்லாத விஷயங்களே இல்லை. அத்தனையும் அளவுக்கு அதிகமாக கொட்டி கிடந்தது அந்த கோடீஸ்வரரிடத்தில். ஆனால் சந்தோஷமும் நிம்மதியும் தான் இல்லவே இல்லாமல் தவித்து கொண்டிருந்தார் அந்த கோடீஸ்வரர். சரி, உள்ளூரில் தான் சந்தோஷம் கிடைக்கவே இல்லை. வெளியூரில் விதவிதமான நாடுகளுக்கு போனால் கிடைக்கும் என்று தேடி தேடி போனான். ஆனால் நிம்மதி கிடைத்த பாடே இல்லை. மனதிற்குள் எப்பவுமே ஒரு விதமான பரபரப்பு. எந்த ஊருக்கு போனாலும் அடுத்த நாளே வீட்டில் என்ன வேலை வந்துவிட்டதோ என்று பதற்றமாக வீட்டிற்கு வந்துவிடுவான். என்ன செய்தாலும் அவரால் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழவே முடியவில்லை. போதும் இந்த வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை இப்படி பரபரப்பாகவும் நிம்மதி இல்லாமலும் வாழ்வது வீண் என்ற நினைவில் துறவரத்தில் இறங்கி சந்நியாசியாக போய்விடலாம் என்று நினைத்து கொண்டு அமைதி கிடைக்கும் என்று யாரோ சொல்ல கேட்டு அவரும் துறவரத்தில் இறங்கினான். உடனே அவன் தன் வீட்டிலிருந்த தங்கம், வைரம், வைடூரியம், அனைத்து விதமான பணம் அனைத்தையும் ஒரு மூட்டையாக கட்டி எடுத்துக்கொண்டு ஒரு துறவியை பார்க்க போனார் அந்த கோடீஸ்வரர். அப்போது துறவி ஒருத்தர் மரத்தடியில் உட்கார்ந்திருந்தார். அதை பார்த்த அந்த கோடீஸ்வரன் அந்த மூட்டையை துறவியின் காலடியில் வைத்துவிட்டு, குருவே, இதோ என்னுடைய மொத்த சொத்தும் இதில் இருக்கிறது. இனி இவை அனைத்துமே எனக்கு வேண்டாம். எனக்கு அமைதியும் சந்தோஷமும் தான் வேண்டும். அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி பணிவன்போடு அந்த துறவியின் முன்பாக நின்றார் அந்த கோடீஸ்வரன். அனைத்தையும் பார்த்த துறவி, அனைத்தையும் கேட்ட துறவி உடனே அந்த மூட்டையை வேகமாக பிரித்து பார்த்தார். அதில் தங்கம், வைர வைரூடியங்களும், கட்டுக்கட்டாக பணமும் இருந்தது. உடனே துறவி அந்த மூட்டையை கட்டி தலையில் வைத்து கொண்டு ஒரே ஓட்டமாக ஓட ஆரம்பித்தார். அதை பார்த்ததும் கோடீஸ்வரனுக்கு இன்னும் அதிர்ச்சி. பொய்யாக துறவி வேஷம் போட்டும் கொண்டிருக்கும் இவருக்கு முன்பாக இந்த மூட்டையை வைத்துவிட்டோமே என்று எண்ணி துறவியை ஓட்டமாக ஓடி பிடித்து விடலாம் என்று ஓட ஆரம்பித்தார் அந்த கோடீஸ்வரர். துறவியின் ஓட்டத்திற்கு செல்வந்தனான் ஈடு கொடுக்கவே முடியவில்லை. துறவி அனைத்து சந்துகளிலும் சர்வசாதாரணமாக ஓட ஆரம்பித்தார், தாவி குதித்தார். ஆனால் கோடீஸ்வரனால் ஒன்றுமே பண்ண முடியவில்லை.
ஆனால் துறவி எல்லா தெருக்களையும் ஓடி முடித்து கடைசியில் அதே மரத்தடிக்கு வந்து நின்றார். அந்த கோடீஸ்வரனை பார்த்தார். என்ன கோடீஸ்வரரே, பயந்து விட்டாயா என்று சந்தோஷமாகவே கேட்டார். இதோ இந்தா உன் சொத்து மூட்டை, நீயே வைத்துக்கொள் என்று திரும்பி கொடுத்தார். அந்த மூட்டை கையில் வந்ததும் கோடீஸ்வரன் அடைந்த சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. ஆனந்தத்தில் துள்ளி குதித்தார். ஒரே குதூகலமாக இருந்தார். முகமெல்லாம் சிரிப்பு தாண்டவமாடியது. இப்போது அந்த துறவி கேட்டார், என்னப்பா புதுசா உன் முகத்தில் ஆனந்தத்தை நான் பார்க்கிறேன்? இதற்கு முன்னாடி இப்படி செல்வமெல்லாம் எங்கே இருந்தது? உன்னுடன்தானே அனைத்தும் இருந்தது. ஆனால் அப்பொழுது உன்கிட்ட இந்த மகிழ்ச்சி இல்லையே. ஆனால் இப்பொழுது உன் முகத்தில் சந்தோஷம் தாண்டவம் ஆடுகிறதே, என்ன சங்கதி என்று சந்தோஷமாகவே கேட்டார். சந்தோஷமாகவே கேட்டுவிட்டு சற்றென்று திரும்பி பார்க்காமல் நடக்க ஆரம்பித்தார் துறவி. எல்லாம் புரிந்து தெளிவோடு வீடு திரும்பினார் செல்வந்தர். அனைத்துமே நம்மிடம்தான் இருக்கிறது. சந்தோஷம், நிம்மதி, ஆனந்தம் எல்லாம் நம்மிடம் இருக்கும் பொழுது அதை தேடி தேடி நாம் வெளியே அலைந்து கொண்டிருப்பதால் எந்த பயனுமே இல்லை.